திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் லஞ்சம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். அரசு ஊழியர்கள் தங்களுடைய ஊதியத்தை தாண்டி இப்படி லஞ்சம் பெறும் வீடியோவானது வெளியாகி இருக்கிறது, அந்த நபர் மீது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குமா? தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள்? வரும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இதில் திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் தனது சொத்துக்களையும் பதிவு செய்தல், திருமண பதிவு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சமீபத்தில் சார் பதிவாளர் ஒருவர் போலி ஆவணங்கள் தயார் செய்து பத்திரப்பதிவுக்கு உடந்தையாக இருந்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு பின்னர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்த, அதாவது கிளர்க்காக பணிபுரிந்த பிரகாஷ் என்பவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு தற்பொழுது பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதனையடுத்து இணைப்பதிவுகளாக பொறுப்பேற்றுள்ள பிரகாஷ் மீது பல்வேறு லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்திருக்கும் நிலையில் அதே அலுவலகத்தில் பணிபுரியும், அதாவது ஓய்வு பெற்ற பணியாளர் மணி என்பவர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கூடுதல் பொறுப்பு வகிப்பும் அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் தற்பொழுது கூடுதல் பொறுப்பு வகித்து கொண்டிருக்கும் பிரகாஷ் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும், மேலும் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை துறை ரீதியாக விசாரித்து தேவையான நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இது குறித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.